வணக்கம் வெல்கம் டு மை கிபி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபியோட பேரு தஹாரி இந்த தஹாரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நாலு பட்டை அஞ்சு கிராம்பு ஏழு டு எட்டு மிளகு ஸ்டார் ரெண்டு கசகசா ரெண்டு ஏலக்காய் ஒரு கறியலை ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க அஞ்சு டு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா மசாலா ஐட்டத்தையும் எண்ணெய் காஞ்சோடனே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அரை கப் புதினா ஆட் பண்ணிக்கோங்க நாலு டு அஞ்சு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வேகிற வரலையும் குக் பண்ணுங்க தக்காளி வேக ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இப்போ பொட்டேட்டோ சீக்கிரமாக வேகிறதால கடைசியாக ஆட் பண்ணுறோம் ஒரு பெரிய பொட்டேட்டோவை நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய கப் ஃபுல்லாக மேத்தி கீரையை ஆட் பண்ணிக்கோங்க மேத்தி கீரை தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தஹாரிக்கு புதினா நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் இப்போ ஹாஃப் கப் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க நம்ம மேத்தி கீரை புதினா இந்த கொத்தமல்லி மூணும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தஹாரியில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டுக்கோங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஸோ இதுதான் கரெக்ட் டைம் வந்து நம்ம ரைஸை ஆட் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸை ஏற்கனவே நான் கழுவி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு கப் ரைஸுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் கப் தண்ணி அப்படின்ட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ டொமேட்டோவும் பொட்டேட்டோவும் நல்லா வெந்துருச்சு நம்ம பாஸ்மதி ரைஸில் மெஷர் பண்ணி நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ நான் அதை அப்படியே ஃபுல்லாக குக்கரில் ஆட் பண்ணிடுறேன் தண்ணி ஆட் பண்ணிட்டு ரைஸையும் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு மூணு கப் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவில் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் வரும்போது விசில் போடுங்க விசில் போட்டு ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு 12 to 15 மினிட்ஸ் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையான தஹாரி ரெடி ஆகிடுச்சு கலரி விடும்போது கொஞ்சம் பொறுமையாக கலரி விடுங்க இல்லைன்னா ரைஸ் குழஞ்சிடும் பண்ணணும் அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் டிஷ்ஷா அதை பண்றேன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ